பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உலக தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 7 தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலின் முக்கியத்துவம் அவசியத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். சென்னை எழும்பூரில் உள்ள அரசு தாய்சேய் நல மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் விஜயா அவர்கள் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பொதுகைக்கு இது வாட்டி நிறைய தரம் நான் வந்துட்டேன், அதனால எனக்கு ஒரு யூஸ்டு பிளேஸ் தான் அது. ஓகே. உலக தாய்ப்பால் வார விழா இது வந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கடைபிடிக்கப்படுது. முதல்ல இந்த வார விழாவோட அப்ஜெக்டிவ், அதாவது தீம் என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லணும், அதுக்கு அடுத்து வந்து சப்போர்ட் பண்ணணும், எல்லாரும் ஹஸ்பண்ட்லேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இதுதான் இந்த தாய்ப்பால் வாரம் 2022 தீம். சரி, இந்த உலக தாய்ப்பால் வார விழா எத்தனை ஆண்டுகளாக வந்து கடைபிடிக்கப்பு 1989 ஸ்டார்ட் ஆகி முதல்ல ஒரு 70 countries தான் அதில் இன்வால்வ் ஆனாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 170 countries வேர்ல்டு வைட் வந்து இந்த தாய்ப்பால் வாரத்தை 7 நாள் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 7 வரை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி, பிறந்த குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் முக்கியம் அவசியம்னு வந்து ஒரு மருத்துவராக, அதாவது உலகம் முழுவதும் வந்து நம்ம வந்து இந்த வாரத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம், இதோட அவசியம் ஒரு மருத்துவராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வாரம் எந்த விழாவுமே ஒரு வாரம் கொண்டாட மாட்டாங்க, ஒரு நாள் தான் கொண்டாடுவாங்க. அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் தாய்ப்பாலோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு, எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக எல்லா மருத்துவமனைகள்லையும் ஒரு வாரம் வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள், வினா விடை போட்டி, நிறைய ட்ராமாஸ், வில்லுப்பாட்டு, அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலை கொடுத்து குறைமாத குழந்தைய வந்து 3 கிலோவுக்கு மேலே ஹெல்த்தியாக கொண்டுட்டு வந்த பேரண்ட்ஸ் பெற்றோர்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பரிசரிக்கிற விழா, இதெல்லாம் வந்து எல்லா தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே இப்போ வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து இந்த ஒரு வாரம் நடக்குன்றீங்க. சரி, இந்த நிகழ்ச்சியை தாண்டி குறிப்பாக அதாவது முதன்மையாக இருக்கிறது வந்து விழிப்புணர்வு தான். அதாவது தாய்ப்பால் வந்து ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம், அதோட முக்கியத்துவம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கவே கூடாது, குழந்தைங்க வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக வளரணும், அது பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து உதவும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டாடுறாங்கல்ல. பிறந்ததுலேருந்து எத்தனை மாதங்கள் வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? பிறந்ததுலேருந்து எவ்வளவு மாதன்றதை எப்போ கொடுக்கணும், பிறந்த உடனே வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், அது சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி, இல்லை சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்திருந்தாலும் சரி, உடனே எவ்வளவு சீக்கிரம் வந்து அம்மாவோட தோளில் வந்து குழந்தையோட கான்டாக்ட் வருதோ, எவ்வளவு தூரம் குழந்தை வந்து அம்மாவோட மார்பு காம்பை வந்து சப்ப ஆரம்பிக்குதோ அப்போ வந்து தாய்ப்பால் செக்ரேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். 6 மாதம் வரை கண்டிப்பாக தாய்ப்பாலை தவிர எதுவுமே கொடுக்கக்கூடாது, தண்ணியோ கிரைப் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஓம வாட்டர் எதுவுமே கொடுக்கக்கூடாது, ஒன்லி தாய்ப்பால் தான். குழந்தைக்கு தாகம் எடுக்கும், அடிக்கடி யூரின் போது தண்ணி கொடுக்கலாம், தேன் கொடுக்கலாம், வாயில் சக்கரை தண்ணி வைக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து மூட நம்பிக்கைகள் இருக்குது, அது எதுவுமே கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸு கண்டிப்பாக கொடுத்தாலும் கூட 6 மாதத்திற்கு பிறகு இணை உணவு கொடுக்கும்போது கூட கண்டிப்பாக தாய்ப்பாலையும் கொடுத்துட்டே தான் இருக்கணும், 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். பிறந்த உடனே சீம்பால் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து தாய்ப்பால் தான், 6 மாதம் தாண்ட உடனே வந்து ஊட்டச்சத்து உணவுகள்லாம் கொடுப்பாங்கன்னு, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக சீம்பால் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அது கொலஸ்ட்ரம்னு சொல்லுவாங்க, அதில் நிறைய வந்து குழந்தைக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகள், குழந்தைக்கு வந்து எந்த நோயும் பிற்காலத்தில் வராமல் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, அலர்ஜி, ஒவ்வாமை வராமல், வீசிங் சொல்லுவாங்க ஆஸ்மா மாதிரி மூச்சு இழுக்கும், கக்குவா நீர்மல் அது மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் குழந்தை வளர வள பிற்காலத்தில் அதற்குடைய மூளை வளர்ச்சி இன்டெலிஜென்ட் கோஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் இல்லாமல் பிற்காலத்தில் சர்க்கரை வியாதியோ ரொம்ப அதிக குண்டாகிறது எல்லாமே வந்து இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால வந்து குறைந்திருக்கு அப்படின்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆயிருக்கு. சரி, ஒருவேளை அதனால தான் வந்து இந்த கொரோனா தொற்று காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வரல அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா வந்து கண்டிப்பா அது ஒரு பாசிட்டிவாவே நம்ம எடுத்துக்கலாம், நம்மளே பார்த்துட்டோம் எல்லாருமே அஃபெக்ட் ஆனாங்க, ஆனால் பச்சளம் குழந்தைகளோ குழந்தைங்களோ எதுவுமே அஃபெக்ட் ஆகலை, முக்கியமாக தாய்ப்பால் குடிச்ச குழந்தைங்களுக்கு வந்து வரவே இல்லை, அதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் நோட்டாவே எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 2 வருஷமா வந்து எல்லாரும் வந்து எதிர்ப்பு சக்தி நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க, சுவாச கோளாறும் வருது அப்படின்னும் போது சுவாச கோளாறு அது மட்டும் இல்லாமல் ஆஸ்மா எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற விதத்தில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இப்போ வந்து பெண்கள் வந்து நிறைய வேலை பார்க்குறாங்க, தனியார்லேயும் வேலை பார்க்குறாங்க, அரசாங்கத்துலேயும் வேலை பார்க்குறாங்க. ஒரு சில நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்கும், ஒரு 6 மாதம் ஒரு 9 மாதம் கிடைக்கும். அவங்கெல்லாம் தாய்ப்பால் எப்படி கொடுக்கலாம், என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது? இப்போ ஒரு சிலர் வந்து அதாவது கீழ்மட்டத்தில் இருப்பாங்க,
கூலி வேலை செய்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன? ஆக்சுவலாக லீவு வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து 1 இயர் மெட்டர்னிட்டி லீவ் கிடச்சிருக்கு. முன்னாடிலாம் 3 மாதமாக இருந்தது, அது 6 மாதம் ஆக்கினாங்க, 9 மாதம். இப்போ 12 மாதத்துக்கு மெட்டர்னிட்டி லீவ் இருக்கிறது முக்கியமாக தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அம்மாவுக்கு தேவையான ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற இதில் தான். இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுல முக்கியமான ஒன்று என்னென்னா பொறுமை வேணும். முதல்ல வர பாலில் வந்து ஒன்லி வந்து சர்க்கரை தான் அதிகமாக இருக்கும், பின்னாடி வர பாலில் தான் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். ஒரு மார்பில் ஒரு 10 to 15 நிமிஷம் அந்த மார்பு ஃபுல்லாக காலியாக வர வர அவங்க கொடுக்கணும். ஒரு மார்பு அடுத்த மார்பு மாறி மாறி கொடுக்கணும். மினிமம் ஒரு 15 to 20 நிமிஷம் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். எல்லாருமே ஒரு 5 நிமிஷம் கொடுத்துட்டு குழந்தை தூங்குச்சு அப்படின்ன உடனே அதை எடுத்து விட்டுருவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த பின்னாடி உள்ள கொழுப்பு சத்து வந்து குழந்தைக்கு வந்து கிடைக்காம போயிடும். நான் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்குறேன் ஆனால் எடையே ஏறலை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது முக்கியமான காரணம் வந்து அவங்க பின்னாடி வரக்கூடிய பால் அவங்க கொடுக்காம இருக்கிறது தான். இரண்டாவது வந்து கண்டிப்பாக நைட்டில் பால் கண்டிப்பாக கொடுக்கணும். ப்ரொலாக்டின்ற ஒரு ஹார்மோன் வந்து நைட்டில் தான் செக்ரீட் ஆகும், அதுதான் தாய்ப்பாலுக்கு ஒரு முக்கியமான காரணம். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் நைட்டில் வந்து கண்டிப்பாக பாலை கொடுத்துருங்க. பகலில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு போகலாம் தாய்ப்பாலை. அதை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ தாய்ப்பாலை வந்து வெளியில் வீட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லை அப்படின்னா ஒரு 4 to 6 மணி நேரம் வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு போகலாம். சப்போஸ் ஃப்ரிட்ஜ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீங்க தாய்ப்பால் வச்சுக்கலாம். ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட தாய்ப்பால் வைக்கலாம். நீங்க ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்து வெந்நீர்ல எல்லாம் வச்சு நீங்க சூடு பண்ணக்கூடாது. நம்மளோட சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல வெதுவெது தண்ணியில வச்சு கொஞ்சம் அதை குளிர்ச்சி குறைஞ்ச பிறகு குழந்தைக்கு வந்து அது சங்குல பாலாடையிலயோ ஸ்பூன்லயோ கொடுக்கலாம். கண்டிப்பா வந்து பாட்டில் நிப்பிள் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க தாய்ப்பால் கொடுக்கறது மூலமா குழந்தைகளுக்கு வந்து ஒவ்வாமை அதுக்கப்புறம் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும், சுவாச கோளாறுலாம் நீங்கும். இன்னொரு விஷயம் வந்து இரத்த அழுத்தம், அதே போல் வந்து டயபெட்டிஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு இல்லை ஒரு 40 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு வருது அப்படின்னும் போது சின்ன வயசுலேயே ஒரு 6 மாதத்தில் 1 வருஷம் 2 வருஷம் வந்து இந்த மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்தும் போது பின்னாடி இந்த 2 நோய் வராமல் இருக்கிறதும் குறையுதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ் வந்து ப்ரூவன். இந்த மாதிரி வந்து முன்னாடியெல்லாம் நம்ம ஒன்லி அலர்ஜி மட்டும்தான் வராது, ஆஸ்மா வராது, அப்பப்போ ஜுரம் வராது, வயிற்றுப்போக்கு வராது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சுகரு ரத்த அழுத்தம்லாம் கூட வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே சமயத்தில் அம்மாவுக்குமே கூட மார்பக புற்றுநோயோ இல்லை வந்து சினைப்பை புற்றுநோயோ வராமல் குறைக்குது. அண்டு எலும்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறைய ஒரு பிலீஃப் இருக்குது தாய்ப்பால் கொடுத்துட்டா அழகு குறைஞ்சிரும், மார்பு தளர்ந்துடும், அதெல்லாம் வந்து ரொம்ப மூடத்தனமான நம்பிக்கை. தாய்ப்பால் கொடுக்கறதுனால வந்து கண்டிப்பாக வந்து மார்பு தளர்ச்சி ஏற்படாது, ஒரு வயதான ஒரு தோற்றம் கண்டிப்பாக ஏற்படாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுற மார்பகத்தை சப்போர்ட் பண்ணுற பிராஸை வந்து நீங்கள் போடணும். நீங்கள் பால் கொடுக்கறதுனால அப்படியே மார்பை வந்து நீங்கள் தளர்ந்து விடக்கூடாது. நீங்கள் சரி, அதே போல் நம்ம மத்திய அரசின் நமது பாரத பிரதமரின் போஷான் அபியான் திட்டம் இருக்குல்ல, அனைவருக்கும் இலவசமான ஊட்டச்சத்து திட்டம், சத்துணவு திட்டம், இதுல வந்து என்ன மாதிரியான கண்டென்ட் அந்த இன்கிரீடியன்ஸ் சொல்லுவாங்க பொருட்கள் எந்த அளவுக்கு இருக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கும் அதே போல வந்து குழந்தைகளுக்கு? ஆமா, அது முக்கியமா வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு 6 வயசு வரைக்கும் நல்ல ஒரு சத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த போஷன் அபியான் திட்டம். இது உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கப்படக்கூடிய ஒரு திட்டம். ஏன்னா குழந்தைங்களுக்கு பின்னாடி வந்து இந்த மால் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய ஒரு சத்து குறைவான ஒரு நோய்கள்லாம் வராம இருந்து போஷன் அபியான் திட்டத்தோட மெயின் கண்டென்ட் வந்து அதுதான். சரி, மால் நியூட்ரிஷன் சொல்லும் போது மால் நியூட்ரிஷன் வந்து பல காரணங்களுக்காக வரும், ஆனா வந்து இதுவும் ஒரு காரணமா இருக்கும்ல. சின்ன வயசுல வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கலனா கூட அது வந்து பிற்காலத்துல இல்ல ஒரு 2 வயசு மேலயோ இல்ல ஒரு 5 வயசு 6 வயசுல கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்களுடைய அறிவுரை என்ன? இப்ப அதனாலதான் தாய்ப்பாலை முக்கியமா கொடுக்கணும். ஏன்னா பேதி ஆகும் நிறைய குழந்தைங்களுக்கு. புட்டிப்பாலோ இல்ல கவுஸ் மில்க் மாட்டுப்பால் கொடுக்கறது, நிறைய பேர் வந்து அம்மாக்கு தாய்ப்பால் வரல மாட்டுப்பால் கொடுக்கறோம்னு சொல்லுவாங்க. மாட்டுப்பாலை வந்து கண்டிப்பா நீங்க வந்து 1 இயருக்கு மேல தேவைப்பட்டா ஆரம்பிக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக தண்ணி ஊற்றக்கூடாது. நிறைய பேர் குழந்தைக்கு வந்து பேதி ஆயிரும்னு சொல்லி கொஞ்சம் மாட்டுப்பால் தண்ணி ஊற்றுவாங்க. அது வந்து தண்ணி ஊற்றாமல் கொடுத்தா தான் அதில் உள்ள ஃபேட்டு ப்ரோட்டீன்ஸ் நிறைய வரும். கண்டிப்பாக வந்து பவுடர் பால் கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி வந்து தாய்ப்பாலே இல்லை எனக்கு சுரக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இருந்தால் கூட குழந்தை சப்ப சப்ப கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் வந்து கண்டிப்பாக சுரக்கும். இல்லைன்றதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக தாய்ப்பால் சுரக்காமல் இருக்கவே முடியும். சரி, ஒரு மருத்துவரா நீங்க சொல்லுங்க, நமது பாரத பிரதமரின் இந்த திட்டம் போஷன் திட்டம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு திட்டமா இருக்கு?
கண்டிப்பா, ஏன்னா அவங்க வந்து அதுக்குன்னு தனியா வந்து ஒரு டீமே இருக்காங்க அவங்களை ஃபாலோ பண்றதுக்கு, அவங்களோட வெயிட் கெயின் பிரெக்னன்சியில ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டு, அதே மாதிரி குழந்தைக்கு வந்து அயன் சிரப் வந்து 6 இயர்ஸ்க்கு கொடுக்கறது, அண்டு குடல் புழு நீக்கத்துக்காக வேண்டிய அல்பெண்டசோல் டேப்லெட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி பல கண்டென்ட் உள்ள அந்த திட்டம் வந்து உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க திட்டம் தான். அது வந்து இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் மூலமாக மகளிர் குழுக்கள் மூலமா கொடுக்கறாங்க. ஆமா, சுய மகளிர் குழுக்கள் மூலமாக பரவுது. அது வந்து கொடுக்கும்போது அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கும், இன்கிரீடியன்ஸ், அதுல கண்டென்ட் என்ன இருக்கும், எவ்வளவு கிராம்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா மேடம்? அதுல என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்கு? இல்ல, அதுல முக்கியமா புரோட்டீன்ஸ் வந்து அதிகமா இருக்கும், ஃபைபர் கட் டயட் அதிகமா இருக்கும், அயன் அண்ட் என்ரிச்டு வந்து அயோடின் அண்ட் அயன் வந்து இருக்கும். குறிப்பா இந்த திட்டம் வந்து எல்லாரும் போய் சேர்றதுனால கண்டிப்பா ஒரு பெரிய திட்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம மால் நியூட்ரிஷனை பத்தி பேசுறோம், உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இந்த திட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து இதோட இம்பாக்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா மேடம். இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்லாம் வேலை செய்வாங்க, அதே போல டே ஷிஃப்ட் வேலை செய்வாங்க, மாறி மாறி வேலை செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், எந்த குவான்டிட்டி அளவுக்கு நம்ம பால் கொடுக்கணும், 10 மா 10 தான் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? குழந்தைக்கு வந்து பிறந்த உடனே வந்து ஒரு 8 to 10 times வந்து பால் கொடுக்க வேண்டியிருக்கும், 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. நைட்டில் கண்டிப்பாக ஒரு ஃபீட் கொடுக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி ப்ரொலாக்டின் வந்து நல்லா செக்ரேட் ஆகும். குழந்தைக்கு நம்ம கொடுக்குற பால் 10 தான் 10 இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, குழந்தை வந்து அழுகாமல் நல்லா விளையாடிட்டு இருக்கும், அண்ட் வந்து வெயிட் கெயின் இருக்கும். நம்ம வந்து பால் கொடுக்கறது 10 தானே, நம்ம வந்து வெயிட் கெயின் குழந்தைக்கு அதிகமாக இருக்கும். குழந்தை அழ ஆரம்பிக்க முன்னாடியே வந்து பால் கொடுக்கணும். குழந்தைக்கு பசி வந்துச்சுன்னா அது வந்து வாயை வந்து கொஞ்சம் அந்த சூயிங் மூமெண்ட்ஸ் மாதிரி பண்ணும், அதே மாதிரி கையை வந்து ஒரு ஃபிஸ்ட் மாதிரி பண்ணும், கொஞ்சம் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் நம்ம மார்பிக்கிட்ட கொண்டு போடும்போது அது வாய் தேடும், அது அதை வச்சு குழந்தைக்கு பால் தேவை. நிறைய பேர் என்ன சொல்லுங்க, அழுவிட்டு பார்த்துக்கலாம், அழுத பிறகு குழந்தை வந்து சரியாக குடிக்காது. அதே மாதிரி குடித்த பிறகு கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து அந்த வயிற்றுள்ள காற்றை வந்து வெளியே எடுத்து விடணும், நம்ம தோளில் போட்டு தட்டி அதுக்கப்புறம் தான் குழந்தையை படுக்க வைக்கணும். நிறைய பேர் வந்து பால் குடித்தா குழந்தை அழுகுது, பால் குடித்தோடனே குழந்தை பேதி ஆகுதுன்னுவாங்க. கண்டிப்பாக ஒரு 5 to 10 times வந்து கொஞ்சம் நொதுக்கு நொதுக்குன்னு மோஷன் போகிறது அது நார்மல் தான், அதை பத்தி அவங்க வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதில் இன்னொன்று என்ன, நிறைய பேர் விட்டமின் டிராப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. வேணும்னா இப்போ லேட்டஸ்டாக கைட்லைன்ஸ் படி விட்டமின் டி பிறந்ததுலேருந்தே குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம், 6 மாதம் கழித்து அயன் டிராப்ஸ் கொடுக்கலாம். இது 2 தான் நாங்கள் வந்து பண்ணுறோமே தவிர, மித்தபடி மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட்ஸு வேறு எதுவுமே வந்து குழந்தைக்கு வந்து தேவையில்லை. இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கான பயன்களை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஒரு தாய், அதாவது ஒரு அம்மாவோட ஹெல்த்தும் நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களும் எந்த அளவுக்கு வந்து பாதுகாக்கணும், அவங்களோட நியூட்ரிஷனை பற்றி சொல்லுங்கள், குடும்பம் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கும்போது அவங்க ஏற்கனவே ஆஃப்டர் டெலிவரி வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ஒரு டிப்ரெஷன் இருக்கும், என்னோட தூக்கமே சரியில்லை, என் நேரமும் குழந்தையே பார்த்துக்க வேண்டியிருக்கு, மற்றவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளோட சந்தோஷமே போயிடுச்சுன்ற மாதிரி நிறைய போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன்றது. அதுக்காகவே நம்ம அரசாங்கம் வந்து தனியாக வந்து ஒரு கவுன்சிலிங் சென்டர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், எல்லா அரசாங்க மருத்துவமனையிலையும் இருக்கும். எப்போ அவங்க வந்து டெலிவரிக்கு அப்புறம் அவங்களோட தையலை பார்க்க வரும்போது அவங்கள தனியாக கூப்பிட்டு ஆலோசனை கொடுத்து கணவரையும் கூட கூட யார் இருக்காங்க, மாமியாரோ அம்மாவோ, அவங்களையும் கூட்டி எவ்வளவு தூரம் அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க வந்து உறுதுணையா இருக்கணும், அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது கூட இருக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நல்லா பின்னாடி ஒரு தலைக்காணி வச்சு சாஞ்சு உட்காந்து, காலை ஒரு சின்ன ஸ்டூல் மேல உட்காந்து ஒரு ரிலாக்ஸ்டா தாய்ப்பால் கொடுக்கணும். முன்னாடி குனிஞ்சு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, இல்ல படுத்துட்டு பால் கொடுக்கும்போது அவங்களுக்கு முதுகு வலி, ரொம்ப டயர்ட்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன நினைப்பாங்க, ஐயோ தாய்ப்பால் கொடுக்கறதுனால இவ்வளவு பிரச்சனை இருக்கா, வேண்டாம் நம்ம பேசாம புட்டிப்பால் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனை தோணும். வேலைக்கு போற பெண்களுக்கு எல்லா ஃபேக்டரியிலையும் இப்போ வந்து அது மஸ்ட் ஆக்கிட்டாங்க. கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு தனி ரூம் இருக்கணும். ஈவன் சினிமா தியேட்டர்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, ஃபீடிங் ரூம்ன்றது தனியாக எல்லா ஷாப்பிங் மால்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக பால் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் இருக்குது, இடமும் இருக்குது. அதே போல் மேடம், இப்போ வந்து தாய்ப்பாலுக்கு பதிலாக பவுடர் கொடுக்கறது, அந்த பவுடர் பாலுன்றது நல்லதாக கேட்டதா? கண்டிப்பாக பவுடர் பாலை நாங்கள் அட்வைஸே பண்ண மாட்டோம். எவ்வளவு தான் பால் இல்லாட்டி கூட இப்போ அதற்காக தான் பிரஸ்ட் மில்க் பேங்க்னு வந்துருச்சு. யார் யாருக்கா அதிகமாக தாய்ப்பால் இருக்குது, தன் குழந்தைக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிற தாய்ப்பாலை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து டொனேட் பண்ணலாம் பிரஸ்ட் மில்க் பேங்கில். எங்களுடைய தாய்சேய நல மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பிரஸ்ட் மில்க் வந்து டொனேஷன் வருது. அதை வந்த உடனே நாங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணுவோம், அதில் ஹெச்ஐவி,
மஞ்சக்காமலை வைரஸ் ஏதாவது இருக்கான்னு ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நாங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து மற்ற தாய்மார்களுக்கு கொடுப்போம். எஸ்பெஷலி இந்த ரெட்ட குழந்தை பிறந்தது, அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த பிரஸ்ட் மில்க் வங்கி வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. தாய்ப்பால் வங்கின்றது எங்க, வெறும் எக்மோர்ல இருக்கக்கூடிய அந்த தாய்சேய் நல மருத்துவமனையில் இல்ல, எல்லா அரசாங்க மருத்துவமனையில இருக்கு. முதல்ல வந்து இப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு 14 இருந்தது, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 34-38 இடங்கள்ல வந்து தாய்ப்பால் வங்கி இருக்குது. அது வந்து இட்ஸ் அ மஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா பிரசவ ஆஸ்பத்திரிலையும் ஒரு தாய்ப்பால் வங்கி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு கோடே இருக்கு. சரி, இப்போ வந்து குழந்தை வந்து பிறக்கும் போதே ஒரு சில குழந்தைகள் வந்து சிறப்பு குழந்தைகளா வராங்கல்ல, ஆட்டிசம் இல்ல ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் நம்ம சொல்றோம், அந்த மாதிரி குழந்தைகளுக்கு உண்டான ஊட்டச்சத்து வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? எதனால நம்ம தாய்ப்பால் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு மேல வந்து அம்மாவுக்கு வந்து நம்ம மில்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இல்ல, பொதுவா வந்து நார்மலா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து எப்படி கொடுக்கணும்ன்றதை நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த மாதிரியான சிறப்பு குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும் ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும்ல? இல்ல, சிறப்பு குழந்தைகள் சொன்னா மெயினா அந்த கிளஃப் லிப், கிளஃப் பேலட்னு சொல்லி அந்த உதடு பிளவுபட்டிருக்கும், தாடை பிளவுபட்டிருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து அது கொடுக்கறதுக்கு ஸ்பெஷல் பிரெஸ்ட் பம்ப் மூலமா பண்ணிட்டு ஸ்பெஷலா பாலாடை ஃபீட்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து நிப்பிள் மார்பிளை வச்சு அவங்களால சக் பண்ண முடியாது, ஏன்னா அந்த குழந்தைக்கு உதடு பிளவுபட்டிருக்கனால அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலா தான் கொடுக்கணும். லாக்டேஷன் கன்சல்டன்ட்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே தாய்ப்பால வந்து நம்ம பிரெக்னன்சி போதே சொல்லிடணும், உங்களுடைய மார்பு காம்பு வந்து உள்ள போயிருந்தா அதை கொஞ்சம் இழுத்து விடுங்க, அது முக்கியமான ஒரு கட்டம். அப்புறம் என்ன சாப்பிடலாம், தாய்ப்பால் சுரக்கல சுரக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. முக்கியமா தாய்ப்பால் வந்து பப்பாளி காய் இருக்கு இல்லைங்களா, பழம் இல்ல, பப்பாளி காயில வந்து தாய்ப்பாலை சுரக்க வைக்கிறது அதிகமா இருக்கு. புடலங்காய், புடலங்காயெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். எல்லா வகையான கீரை, முருங்கைக்கீரை அதுலலாம் வந்து தாய்ப்பால வந்து அதிகப்படுத்தக்கூடிய சக்தி. இது வந்து காய்கறிகள்ல சொல்றீங்க, பூண்டு, வேற ஏதாவது சிறப்பான உணவுகள் இருக்கா? பூண்டு இருக்கு, மலைப்பூண்டு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ், எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து உங்களுக்கு ஸ்பெஷலி சுறா புட்டெல்லாம் சொல்லுவாங்க, சுறாலாம் வந்து நல்ல தாய்ப்பால சுரக்க வேண்டிய கூடிய சக்தி அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பழ வகைகள் என்ன மாதிரியான பழ பழ வகைகள் யூஸ்வலாக எல்லாமே நம்ம எல்லாத்துலேயும் விட்டமின் சி தான் இருக்குது, அதில் வந்து நமக்கு அயன் கிடையாது. ஆப்பிள், சீத்தாப்பழ பழம், அப்புறம் டேட்ஸ், அதை பேரிச்சம்பழம், அதெல்லாம் முக்கியமாக வந்து இரும்புச்சத்து முக்கியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக முருங்கைக்கீரை, கண்டிப்பாக எல்லா வகையான கீரை எஸ்பெஷலி முருங்கைக்கீரையில் நல்லா வந்து பால் தூண்டக்கூடிய சக்தி நிறைய இருக்கு. சரி, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க வந்து பவுடர் பால் அந்த அளவுக்கு நல்லது இல்லை அப்படின்னும் போது நம்ம இயல்பா பாத்துக்கோம், நிறைய பேர் வந்து குழந்தை பிறந்தோடனே கடையில விற்கக்கூடிய சப்ளிமெண்ட்டை வாங்கி கரைச்சு குடிப்பாங்க, அது வந்து நல்லதா? அது ரொம்ப ரொம்ப கெடுது தான், பார்க்க குழந்தை புசு புசுன்னு அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு சுகர் வரக்கூடிய வாய்ப்பும், ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய எக்ஸஸ் வெயிட் கெயின் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக தவிர்க்கணும், அதனால தான் தாய்ப்பால் வங்கியை நம்ம ஆரம்பிச்சோம். அதுக்கு பதிலாக வேற என்ன ஆல்டர்னேட் இருக்கு? இப்போ வந்து வீட்லேயே அது கொடுக்கக்கூடிய சத்தை, வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்கள் நிறைய, நம்ம இப்போ கஞ்சி மாவு இருக்குது, சத்து மாவு கஞ்சி இருக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம மேஷ் பண்ணி கொடுக்கலாம், தால் சூப் கொடுக்கலாம், கிளியர் சிக்கன் கிளியர் சூப் கொடுக்கலாம், நிறைய அதெல்லாம் வந்து கொடுக்கறதுல ஆல்டர்னேட்டிவ் நிறைய இருக்கு. அதே மாதிரி பசும்பால் அது வந்து கொடுக்குறாங்களே, அது வந்து தாய்ப்பாலுக்கு ஆல்டர்னேட்டா இல்லை வந்து எப்படி நினைக்கிறீங்க மேடம்? தாய்ப்பாலுக்கு கண்டிப்பாக ஆல்டர்னேட் கிடையாது, ஏன்னா பசும்பாலில் வந்து சம்டைம்ஸ் குழந்தைக்கு வந்து என்ன பேதின்னு சொல்லக்கூடிய வந்து ஒவ்வாமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அதில் வந்து லாக்டோஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். இஃப் அட் ஆல் வேணும்னா 1 இயருக்கு அப்புறமா வேணா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் தாய்ப்பால் 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 தான். சரி, இப்போ வந்து சில தாய்மார்கள் வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு கருத்து என்னென்னா டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? நம்ம அதுதான் வந்து ப்ரெக்னென்சிலேயே நம்ம அவங்கள மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிடணும், தாய்ப்பால் தான் கொடுக்கணும், வேறு எதுவுமே கவுன்சிலிங்கு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும், யோகா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும், மென் பிரெயினை வந்து கொஞ்சம் மனதை ஒரு அமைதியாக வச்சுருந்தா நமக்கு தாய்ப்பால் கொடுக்கும். ரெண்டாவது வந்து குழந்தைக்கு நல்லது தாய்ப்பால் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய குழந்தை பின்னாடி எல்லாருமே நினைப்பாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம தாய்ப்பால் கொடுத்தா குழந்தை நல்லா வளருங்கும் போது கண்டிப்பாக வந்து அம்மா வந்து அதை பேடாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. இப்போ நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய பெரிய விஷயங்களில் ஈடுபடுறாங்க, விளையாட்டுத்துறையில் வந்து சாதிக்கிறாங்க, படிப்பில் வந்து சில குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஸ்டேட் ரேங்க் வாங்குவாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தாய்ப்பால் வந்து கொடுக்கறது மூலமாக அந்த ஐக்யூ, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஐக்யூ வந்து ஒவ்வொரு குழந்தைக்கு வந்து வளருது அப்படின்னா
ஒரு பெரிய விஷயமா தானே இருக்கும். ஆமா கண்டிப்பா, ஏன்னா தாய்ப்பால் மூலமா அது ப்ரூவன் தான், நிறைய எவிடன்ஸ் பேஸ்டாவே. இது வந்து சும்மா நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும்னு நாங்கள் பொய்யா சொல்றது கிடையாது. குழந்தைங்க வந்து ரொம்ப மூளை வளர்ச்சி அதிகமா இருக்கும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும்ன்றது அது ப்ரூவன் கான்செப்ட். நீங்க ஒரு மருத்துவரா சொல்லுங்க, நிறைய பிரசவத்தை நீங்க பார்த்துருப்பீங்க, சுகப்பிரசவம் இருக்கு, சிசேரியன் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும், ரெண்டு தாய்மார்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கா தாய்ப்பால் கொடுக்கறதுல? ஆக்சுவலாக சிசேரியனுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும், அதனால வந்து ஒரு 6 hours ஒரு 12 hours கொடுக்க மாட்டாங்க. அப்போ குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், அப்போ அந்த நேரம் என்ன பண்ணுவாங்க, சரி ஏதாவது ஒரு பாலை ஊற்றலாம் இல்லை ஒரு பவுடர் பால் ஊற்றலாம். ஈவன் நிறைய அரசாங்க மருத்துவமனையில் கண்டிப்பாக நாங்கள் வந்து தாய்ப்பாலை தவிர அங்கே கிடையவே கிடையாது, பவுடர் இதே கிடையாது. பட் வெளியில் மேபி சில பேர் கொடுக்கலாம், அது வந்து கொடுத்தா அதுக்கப்புறம் அது தாய்ப்பாலை விரும்பாது, ஏன்னா அந்த பால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பவுடர் பால். திருப்பி அது பாலில் வந்து வாயில் வைக்கும்போது அது சக் பண்ணாது. முதலையே சக்கிங் ஆரம்பிக்கணும், அந்த பிரஸ்ட் க்ரால்னு சொல்லுவாங்க, அம்மா பிறந்த உடனே குழந்தைய அம்மா வயிற்றின் மேலே போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா குழந்தையே அப்படியே தவழ்ந்து அம்மாவோட மார்புக்கு போயிடும். ஏன்னா அந்த ஸ்மெல்லு அது வந்து அதுக்கு நல்லா தெரியும், அந்த பாலோட ஸ்மெல்லு. அது உண்மையிலேயே நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் பிறந்த குழந்தைக்கு தாயோட மார்பு எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரியுது அப்படின்னு அது பிரஸ்ட் க்ரால்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங்டோட குழந்தை இருக்கும்போது பக்கத்தில் வந்து அட்டண்டர்ஸ் கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி சிசேரியன் ஆனால் கூட பரவாயில்ல கொஞ்சம் பால் கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும். சரி, நீங்கள் வந்து இப்போ வந்து அரசு தாய் சேய் நல மருத்துவமனையின் இயக்குநராக இருக்கீங்க, இது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு வந்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்கள் இருக்குது, கிராமம் கிராமமாக வந்து என்ன மாதிரி கேம்பெயின் பண்ணுவீங்க? அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு சிலர் படிக்காதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இதை பற்றிலாம் நிறைய தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி சென்டர் அடைகிறீங்க? அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம், எல்லோரும் புதுகி பார்ப்பாங்க, கண்டிப்பாக மோட்டிவேட் ஆவாங்க. நிறைய வந்து நம்ம மீடியாஸ் தான், அது வழியா தான் நம்ம மோட்டிவேட் பண்ணனும். அவுட்ரீச் ப்ரோகிராம்ஸ் நீங்களே போய் என்ன அது நாங்க பண்ணுவோம். எல்லா அரசாங்க மருத்துவமனையிலயும் பிரஸ்ட் ஃபீடிங் வீக் 1 week செலிப்ரேட் பண்ணதோட ரீசனே அதுதான், புரிஞ்சுக்கணும். அவங்க நிறைய வில்லுப்பாட்டு, நிறைய நாடகங்கள், நிறைய போட்டிகள், கோலங்கள், அப்புறம் போஸ்டர் காம்படிஷன், அந்த மாதிரி நிறைய வந்து எல்லா சின்ன சின்ன மருத்துவமனைகள் கிராமப்புற மருத்துவமனைகளே நடக்கும். முக்கியமாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து அந்த கிராமப்புற சுகாதார பணியாளர்கள், அவங்க வந்து வீடு வீடாக போய் தாய்ப்பாலோட மகத்துவத்தை வந்து கண்டிப்பாக அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொதுவான ஒரு அறிவுரை கொடுங்க மேடம். இப்போ வந்து ஒரு பெண் வந்து கன்சீவ் ஆனதுலேருந்து அவங்க குழந்தை பெற்றதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய வளர்க்குறாங்கல்ல, அந்த டைம்லேருந்து எப்படி இருக்கணும்? ஏன்னா வந்து இப்போ வந்து கன்சீவ் ஆனதுலேருந்தே வந்து அது 1 கவுண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க டெலிவரி ஆகுது, அப்புறம் குழந்தைய வந்து வளர்க்குறாங்க, அப்போ வந்து தாய்ப்பால்லாம் இருக்குது. ஸோ அந்த தாய்ப்பால் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், சுகப்பிரசவமாக வரணும் அப்படின்னும் போது அந்த அறிவுரை மொத்தமாக அந்த கன்சீவ் ஆனதுலேருந்து குழந்தைக்கு பால் ஊட்டுற வரைக்கும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிடணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், அந்த பிக்மி நம்பர்னு சொல்லக்கூடிய நம்பர் வாங்கிக்கணும், 12 இலக்க நம்பர். அதில் இருந்ததுன்னா நம்மளுடைய சுகாதார பணியாளர்கள் வந்து உங்களை எங்கே இருந்தாலும் ட்ராக் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து பொறுமையாக வரணும், செக்கப் வரும்போது நல்லா சாப்பிட்டு வரணும். என்னென்ன ஃபுட்டில் நியூட்ரிஷன் இருக்கும், சும்மா புளிக்குழம்பு சாப்பிட்றோம், நாங்கள் கேபேஜ் பொரியல் அப்படி நம்ம பண்ண முடியாது. கீரைகள் நிறையா சேர்த்துக்கணும், பேரிச்சம்பழம், பாதாம் அதெல்லாம் கொஞ்சம் சேர்க்கணும், பால் நல்லா குடிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், மனசை வந்து நம்ம திடமாக வச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 1 year வந்து குழந்தைக்கு உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணணும், அதை நீங்கள் முதலே மைண்டு ப்ரிப்பேர் இருந்தால் நமக்கு அந்த அளவு கஷ்டமாக இருக்காது. இப்போ வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் கிடையாது, நாம் இருவர் நமக்கு ஒருவர் தான். அந்த ஒரே குழந்தையை நல்லா பெற்று நல்லா தாய்ப்பால் கொடுத்து நல்ல பெரிய ஆளாக ஆக்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அது தாய்ப்பாலோட முக்கியத்துவம் வந்து அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்துக்கணும், அதுதான் நான் வேண்டுகோள் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து நிறைய உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொன்னீங்க, ஆனால் ஒரு சில இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு சில உணவுகள் வந்து பாலூட்டும் தாய்மார்கள் சாப்பிடக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகளை வந்து தவிர்க்கணும்? இல்லை அந்த காலத்தில் பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இப்போ உள்ள லேட்டஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன வேணால் சாப்பிடலாம். பட் என்னென்னா ரொம்ப காரம் அதிகமாகவோ இல்லை ரொம்ப சில்லுனோ சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு ஜுரம் வரக்கூடிய வாய்ப்பு, பேதியாக கூட வாய்ப்பு இருக்குது. இருமல் தும்மல் வந்துச்சுன்னா குழந்தைக்கு வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆயிரும். அதனால நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்கன்னு சொல்கிறோமே தவிர முந்தி மாதிரி நம்ம, ஆனால் கண்டிப்பாக அந்த தேங்காய் ரவை அந்த மாதிரி கேஸ் ஃபார்மிங் பொருட்கள் கடலமாவு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். மற்றபடி நார்மல் டயட்ஸ் நல்லா சாப்பிடலாம். அசைவ உணவுகளில் எது சாப்பிடலாம் எது சாப்பிட வேணும்? கண்டிப்பாக ஃபிஷ் அண்டு சிக்கன் வந்து சாப்பிடலாம், ஒன்றும் கோழியும் நம்ம மீன் உணவு வகைகளும் நல்லா சாப்பிட்டுக்கலாம். கடல் சார்ந்த உணவு வகைகள் லைக் வந்து அந்த எரான்னு சொல்லுவாங்க கருவாடு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அதில் வந்து நிறைய உப்பு சத்தும் அதிகமாக இருக்குது, சம்டைம் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் ஃபிஷ் வந்து கண்டிப்பாக மீன் சாப்பிட்டுக்கலாம். சரி, இப்போ வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து கோவிட் பீரியடில் இருக்கும்,
இப்போ வந்து ஒரு சிலர் வேக்சின் போட்டிருக்காங்க, அந்த வேக்சின் போட்டு இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஒரு தொற்று வந்துடுச்சுன்னா அவங்க வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும் போது இல்லை பாலூட்டும் தாய்மாராக இருக்கும் போது பால் கொடுக்கலாமா? கண்டிப்பாக அது வந்து நாங்கள் ஸ்டடியே பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எக்மோர் அரசு தாய்சேய நல மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு 2000 மேலே கோவிட் பிரசவங்கள் நடந்திருக்கு. அவங்க எல்லாரோட தாய்ப்பாலையும் எடுத்து வந்து நாங்கள் அதில் கோவிட் வைரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி கிண்டி கிங் இன்ஸ்டியூட் கிண்டி மூலமாக பண்ணதில் கண்டிப்பாக வந்து கோவிட் வைரஸ் வந்து தாய்ப்பாலை இல்லைன்றது ப்ரூவ் ஆயிருக்கு. தைரியமாக அவங்க தாய்ப்பால் கொடுக்கலாம், ஆனால் கண்டிப்பாக மாஸ்க் போடணும். தாய்ப்பால் கொடுத்த உடனே குழந்தையை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும். நம்ம முந்தி மாதிரி நம்ம கட்டி அணைத்து நம்ம கூட வைக்க முடியாது, தள்ளி வைக்கணும். அது ஒன்று தான் நாங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அதே போல் இந்த வேக்சினேஷன் வந்து கர்ப்பிணியாக இருக்கும்போது போடலாமா? கண்டிப்பாக. அதே போல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து போடலாம். கண்டிப்பாக வேக்சினேஷன் முன்னாடி போடுறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க, குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு வருமா, குழந்தை ஏதாவது வயிற்றில் இறந்துருமான்னு. பட் எல்லாருமே இப்போ வந்து ப்ரெக்னென்ட் உமன் ஆல்மோஸ்ட் வந்து இந்தியா ஃபுல்லாகவே 2 தடுப்பூசியும் போட்டாங்க. இப்போ பூஸ்டர் ஊசி போட தொடங்கிட்டோம் நாங்கள். உலக சுகாதார நிறுவனம் WHO என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆய்வில் 3 வந்து 2 குழந்தை வந்து அதுமாதிரி ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக வந்து தாய்ப்பால் கொடுக்காதது அப்படின்ற போது இது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சின்ன வயசோடு அது முடிய போகிறதில்ல, ஒரு குழந்தை வளர்ந்து பெரியால் ஆக போகிறாங்க அப்படின்னும் போது இது வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடுன்றது நம்ம இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரி தான், நம்ம டெவலப்ட் கண்ட்ரி நம்ம சொல்ல முடியாது. அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இல்லைன்னா முதல்லேருந்தே பார்க்கணும். அந்த பிறந்ததுலேருந்தே அதுங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக அதை நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிப்போம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது மேடம்? ஒரு வெயிட் கெயின் தான். மாதம் மாதம் அவங்க போகும்போது ஹைட் பார்ப்பாங்க, வெயிட் பார்ப்பாங்க, மைல் ஸ்டோன் சொல்லக்கூடிய ஒரு மாதமும் அது குழந்தை கரெக்டாக அது பண்ணுதா, முகம் பார்த்து சிரிக்குதா, தவழுதா, அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைக்கு டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க குழந்தை மால் நியூட்ரிஷனில் போகுது அப்படின்னு. இப்போ ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் சொல்லும் போது அது ஒரு பொதுவான வார்த்தையாக இருந்தாலும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அயன்ஸ், கால்சியம் நிறைய இருக்குது. இதெல்லாம் எந்த சரி அளவில் இருக்கணும், என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கா? இல்லை, நியூட்ரிஷன் கன்சல்டன்ட் இருக்காங்க. எந்த குழந்தைக்கு என்ன தேவை, கண்டிப்பாக ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் அது கரெக்டான விகிதத்தில் இருக்கணும். ஃபேட்டும் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. நம்ம அது கொடுக்கும்போதே மற்ற மல்டி விட்டமின்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அதோட வந்துடும். ரொம்ப வீக்காக இருக்கிற குழந்தைக்கு நம்ம வந்து அயன் அண்ட் விட்டமின் டி முன்னாடி சொன்ன மாதிரி கொடுக்கலாம். இப்போ IQ சொல்லும்போது மூளை வளர்ச்சிக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் அது வந்து கொடுக்கலாமா? அது எவ்வளோ அவசியம்? ஃபோலிக் ஆசிட் ப்ரெக்னென்சிலேயே கொடுக்கணும். குழந்தைக்கு ஏதாவது வந்து குறைபாடு வராமல் இருக்கிறதுக்கு, நரம்பு சம்பந்தமான குறைபாடு, நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்னு வாங்க, அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபோலிக் ஆசிட் பிரெக்னன்சிக்கு முன்னாடியே ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒரு அரை மணி நேரம் வந்து எப்படி போச்சுனே தெரியல. ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு செய்திகளை வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதையும், பாரத பிரதமரின் போஷியான் அபியான் திட்டம் பற்றியும் நிறைய சொன்னீங்க. நேயர்களுக்கு உங்களுடைய அறிவுரை வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்தது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது பொதுகை சார்பாக மிக்க நன்றி. தேங்க்யூ பொதுகைக்கு, என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.